இப்போதைக்கு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இன்குபேட்டரை விட கோழி வந்து பெஸ்ட்டுன்ற மாதிரி தோணுது. அப்படியும் நம்ம சொல்லிட முடியாது. கிச்சனில் ஒரு மூலையிலேருந்து என்ன காரணம்னா எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா ப்ரீடிங்க்கு வந்து ரெடி ஆகிட்டாங்க. நானுக்குமே வந்து அவுத்து விட்டலாம், ஏன்னா அது வந்து ஓவர் அடிதான், அதனால் பிரச்சனை இருக்காது, எங்கிட்ட போக போகிறது இல்லை. அது இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா இன்குபேட்டர் வெர்சஸ் கோழி, அதாவது முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இன்குபேட்டர்லேயும் முட்டை வந்து லோட் பண்ணி வச்சிருக்கோம், அதுக்கப்புறம் கோழிலையும் பார்த்தீங்கன்னா முட்டை வந்து வச்சிருக்கோம். இன்குபேட்டரில் வச்சது கோழியோட முட்டை, கோழியில் வச்சது வாத்தோட முட்டை, சரியா? இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஹேச்சிங் வந்து பார்த்தீங்கன்னா இன்குபேட்டர் நல்லாயிருக்கா இல்லை கோழி நல்லாயிருக்கா, அதாவது என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் இதில் வந்து எது பெஸ்ட்டாக இருக்குது அப்படின்றத நான் வந்து உங்ககிட்ட சொல்ல போகிறேன். நாங்கள் வந்து எதிர்பார்த்தது வேறு மாதிரி எதிர்பார்த்தோம், ஆனால் ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வேறு மாதிரி கிடச்சிருக்கு. இதில் வந்து எது நல்லாயிருக்கு, ஆக்சுவலாக இது நல்லாயிருக்கு, கோழி நல்லாயிருக்கா இன்குபேட்டர் நல்லாயிருக்கா அப்படின்றத நான் உங்ககிட்ட சொல்ல போகிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, அதாவது கோழி நல்லாயிருக்கும்னு நினைக்கிறீங்களா இல்லை இன்குபேட்டர் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறீங்களா? எது நல்லாயிருந்துச்சு, அதாவது என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் எது நல்லாயிருந்துச்சு அப்படின்றத நான் சொல்கிறேன். இப்போ வீடியோ ஸ்டார்ட் பண்ணுவோம். அப்புறம் வந்து இது வந்து வாத்தோட முட்டை, இதே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு முட்டை, அதாவது வெள்ளை வாத்தோட ஃபஸ்ட்டு முட்டை, சரியா? ஏன் வெள்ளை வாத்து நிறையா முட்டை போட்டிருக்கு அப்படின்னு உங்களுக்கு ஒரு டவுட் வந்துச்சுன்னா, மற்ற முட்டை எல்லாத்தையுமே க்ளீனாக வந்து செட் பண்ணி வச்சாச்சு, அதனால் இதிலிருந்தே பார்த்தீங்கன்னா இனிமேல் ஸ்டார்ட் ஆகும். என்ன பண்ணி வச்சுருக்கேன், நான் ஆல்ரெடி அஞ்சு முட்டை வச்சுருந்தோமா, அது வந்து இந்த கோழிக்கிட்ட, அதுக்கப்புறம் அந்த அஞ்சு முட்டை போக ஒம்பது முட்டை பக்கம் இருந்துச்சு, அந்த ஒம்போதையும் தூக்கி இந்த கோழிக்கிட்ட வச்சிட்டேன். என்ன மேட்டர்ன்றத கொஞ்சம் நேரத்தில் சொல்கிறேன். அப்போ இனிமேல் பார்த்தீங்கன்னா இதிலிருந்தே ஸ்டார்ட் ஆகும். இதே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு முட்டை, இதிலிருந்து அந்த வாத்து வந்து எத்தனை முட்டை விடுதோ, ஒரு ஏழு முட்டை எட்டு முட்டை விடுனு நினைக்கிறேன், விட்டுச்சுன்னா அதை அப்படியே வந்து வெள்ளை வாத்துட்டு வந்து அட வச்சுருவோம். இதில் ஒரு ரெண்டு பேர் மட்டும் கொஞ்சம் முடியாமல் இருக்காங்க, கண்ணொலியில் இருக்காங்கன்னு நினைக்கிறேன், அது ப்ரோவோட புறாலதான். அதாவது ஒன்று இந்த ஹை ஃப்ளேயர் இருக்குல்ல, இந்த ஹை ஃப்ளேயரும் பார்த்தீங்கன்னா லைட்டாக கண்ணொலியில் இருக்குது, அதுக்கப்புறம் அந்த கர்னர் இருக்குல்ல, அந்த கர்னர், இது ரெண்டு மட்டும் கண்ணொலியில் இருக்குது, மற்றபடி எதுவும் எதுக்கும் பிரச்சனை இல்லை. அவன் பரவாயில்ல சுற்றிவாங்க. நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா ரெக்க கட்டமே பார்த்திங்கன்னா அவுத்து விட்டேன், அதாவது பாதிக்கு பாதி அவுத்து விட்ருக்கேன், எல்லா புறாவும் அவுத்து விடல, ஒரு சில புறம் நமக்கு தெரியும்ல. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ப்ரோவோட புறாவில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஹைட் ஏறி பறக்கும், அந்த அந்த இருக்குல்ல, அந்த மாதிரி புறா, இந்த மாதிரி ஒரு சில புறாங்களுக்கு மட்டும் பார்த்திங்கன்னா அவுத்து விடல, மற்றபடி நம்மளோட நார்மல் புறா எல்லாமே நமக்கு தெரியும், ரொம்ப தூரம்லாம் பறக்க மாட்டாங்கிறது தெரியும், அதனால் ஒரு சில புறாக்களுக்கு அவுத்து விட்ருக்கேன், ஒரு சில புறாக்களுக்கு நான் அவுத்து விடல, ஆனால் சீக்கிரத்திலே பார்த்தீங்கன்னா அவுத்து விட்டுருவேன். முஸ்கிலெலாம் பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே வந்து ரெக்கெட்லாம் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா அவுத்து விட்டுட்டேன், ஏன்னா இவங்க பெருசாக பறக்க போகிறதில்ல, அதாவது கிட்டத்தட்ட கரணை எப்படி நம்ம காலைல திறந்து விட்டு ஈவினிங் வந்து அடைப்போம்ல, அதே மாதிரி இவங்களையும் பார்த்தீங்கன்னா காலைல திறந்து விட்டு ஈவினிங் வந்து இந்த கூடு இருக்குல்ல, இந்த கூடை மட்டும் இப்படி திறந்து மட்டும் இப்படியே வச்சுருவேன். இதில் வந்து ஒரு நாலஞ்சு புறா வந்து பார்த்திங்கன்னா ஓரளவு உள்ளே போயிடும், ஒரு சில புறாங்க மட்டும் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கோம், அந்த புறாங்களை மட்டும் பிடிச்சும் அடைச்சி விட்ருவேன் கரெக்டாக. ஒரு ரெண்டு பேர் வந்து பார்த்திங்கன்னா உள்ளே வந்து அடகத்துட்ருக்காங்க, நான் அவங்களையும் காமிக்கிறேன். அப்புறம் வந்து இவங்க ரெண்டு பேரும் இங்கே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, நேற்று ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா இங்கே இருந்தேன், நைட்டு பகல் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக உள்ளது இருந்தேன், எனக்கு தெரிஞ்சு மஸ்தாகிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். நேற்று சவுண்டு கேட்டு ஒரு மாதிரி உருமுற மாதிரி சவுண்டு இருந்துச்சு, என்னடா அப்படின்னு உள்ளே வந்து பார்த்தா அந்த இடத்துல இந்த மூளை, இந்த மூளையெல்லாம் நானே பார்த்தது இல்லை, தெரியுதா ஒட்டடி அடிச்சு போய் கிடக்கு, இதுக்குள்ளே போய் நின்றுட்டு இருந்தாங்க, என்ன கதைன்னு போய் பார்த்தா அவங்க ரெண்டு பேர் நின்றுட்டு இருந்தாங்க. சரி நிற்கட்டும் அப்படின்னு சொல்லி நான் விட்டேன், ஏதாவது ஒரு சின்னதாக ஒரு இது மாதிரி பிளேட் மாதிரி எடுத்து வச்சு கொஞ்சம் மண்ணுன்னு எதாவது போட்டு வச்சோம்னா எனக்கு தெரிஞ்சு ஓரளவு உள்ளே முட்டையை போட்டுவாங்க நினைக்கிறேன். பார்ப்போம், அவையெல்லாம் வெளியில் வந்தால் வரட்டும், நாங்களாம் எடுத்து வெளியில் விட போகிறதில்ல, உள்ளே முட்டை போட்டாலும் போடட்டும், ஒன்றும் பிரச்சனை கிடையாது, ஏன்னா இதெல்லாம் யாரும் யூஸ் பண்ணாத இருந்தேன், அது பாட்டில் பிரச்சனை இல்லாமல் இருந்துக்குவாங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இன்குபேட்டரில் இருக்கிற முட்டை எல்லாத்தையும் நான் வந்து எடுத்து காமிக்கிறேன். மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா 21 முட்டை இருக்குன்னு நினைக்கிறேன், அந்த 21 எத்தனையில் வந்து பார்த்திங்கன்னா கரு இருக்குது கரு இல்லை அப்படின்றத செக் பண்ணிக்குவோம். அதாவது நம்ம முட்டை அடை வச்சு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வாத்துக்கு இன்குபேட்டர் ரெண்டுமே ஒரே நாளில் தான் வச்சுன்னு நினைக்கிறேன், சரி? அப்படி இல்லைனா ஒரு நாள் டிஃப்ரென்ஸ் வச்சுருப்போம், ரொம்பலாம் டிஃப்ரென்ஸ் கிடையாது. அதனால் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இன்குபேட்டரில் பார்த்துரும் எத்தனையில் வந்து கரு இருக்குது எத்தனையில் வந்து கரு இல்லை அப்படின்றத பார்த்துருவோம். இன்குபேட்டர் வந்து கொஞ்சம் நேரத்துக்கு மட்டும் ஆஃப் பண்ணிடுறேன், ஒரு 5 நிமிஷத்துக்கு, ஏன்னா இப்போ இது மறுபடியும் லைட் எரியும் வெளிச்சம் எரியும், இருந்துச்சுன்னா முட்டையில் உள்ள கரு வந்து நல்லா கரெக்டாக காமிக்க முடியாது, இது வந்து செல்லு லைட்டு, அதனால் செல்லு லைட் மட்டும் இருந்துச்சுன்னா ஓரளவு அந்த கரு தெரியும், இந்த லைட்டும் சேர்ந்து தெரிஞ்சிச்சு அப்படின்னா தெரியாது, அதனால பார்த்தீங்கன்னா இன்குபேட்டர் வந்து ஆஃப் பண்ண போகிறேன், சரியா? மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து 21 முட்டை வச்சுருக்கோம், சரியா? மொத்தமாக வந்து பார்த்திங்கன்னா 21 முட்டை. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, அவர் சொன்ன எல்லா விஷயத்தையுமே நம்ம ஃபாலோ பண்ணோம், அதாவது கரெக்டாக வந்து ஒரு நாளைக்கு 2 டைம், ஒரு நாளைக்கு 3 டைம் கூட நான் வந்து திருப்பிலாம் வச்சிருக்கேன், சரியா? அதாவது அவர் என்ன சொன்னது என்னன்னா, காலைல ஒரு டைம் ஈவினிங் ஒரு டைம் கரெக்டாக திருப்பி வச்சிருக்கோம்னாரு, கரெக்டாக அதே மாதிரி நம்ம எல்லாமே பண்ணியாச்சு. தண்ணியிலேருந்து எல்லாமே பார்த்திங்கன்னா கரெக்டாக ப்ராப்பராக வந்து பார்த்திங்கன்னா செட் பண்ணி வச்சிருக்கோம். இப்போ வந்து மொத்தம் 21 முட்டையில் எத்தனை முட்டையில் வந்து பார்த்திங்கன்னா கரு இருக்குது அப்படின்றத செக் பண்ணிடுவோம். ஃபஸ்ட்டு முட்டை எடுக்கிறேன், சரியா? ஃபஸ்ட்டு முட்டை பார்த்தீங்கன்னா கரு இருக்குது, உங்களுக்கு ஓரளவுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், நானே இருந்தாலும் உங்களுக்கு சொல்லிடுறேன், சரியா? இருக்குது இல்லைன்றத ஓரளவுக்கு தெரியுதா என்னென்னு தெரில, அந்த உள்ளே தெரியுதா? ஆ, ஃபஸ்ட்டு முட்டையில் இருக்குது. ரெண்டாவது முட்டை, ஆ, ரெண்டாவது முட்டையிலும் ஓரளவுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், உங்களுக்கு தெரியுதா? அந்த உள்ளே ஒரு மாதிரி கருப்பு மாதிரி தெரியுது பாருங்கள், அதான், சரியா? அதுக்கப்புறம் மூணாவது முட்டையில் வந்து பார்த்திங்கன்னா
மூணாவது முட்டையில் மற்ற ரெண்டை விட இப்போ காமிச்சிடல ஃபஸ்ட் ரெண்டு, அது ரெண்டை விட கொஞ்சம் கம்மியாக இருக்குது ஓரளவுக்கு உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். வந்து பார்த்தீங்கன்னா நாலாவது முட்டையில் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி மூணாவது முட்டை மாதிரி கிட்டத்தட்ட நாலாவது முட்டையிலையும் பார்த்தீங்கன்னா இப்போ தான் ஆரம்பிக்குது தெரியாது, அந்த வாய் மட்டும் லைட்டாக தெரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு டார்க்காக. நாலாவது முட்டையிலையும் இருக்குது. அஞ்சாவது முட்டை, அஞ்சாவது முட்டையில் சுத்தமாகவே இல்லை தெரியுதா, எந்த ஒரு இதுவுமே வரல, சுத்தமாக ஒரு ஒரு நரம்பு கூட இல்லை சரியா. அதுக்கப்புறம் ஆறு, ஆறில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ தான் ஸ்டார்ட் ஆகுது கொஞ்சம் நரம்பு, அப்புறம் கொஞ்சம் இப்போ தான் ஸ்டார்ட் ஆகுது லைட்டாக கருப்பாக தெரியும்னு நினைக்கிறேன். ஏழாவது முட்டை பார்த்திங்கன்னா ஏழாவது முட்டையிலையுமே இப்போ தான் பார்த்திங்கன்னா லைட்டாக வைக்குது தெரியுதா, அந்த கருப்பு லைட்டாக கருப்பாக இருக்குது பாருங்கள் இந்த இடத்துல ஓரளவுக்கு வைக்குது. அதுக்கப்புறம் எட்டாவது முட்டை பார்த்திங்கன்னா சுத்தமாக இல்லை. அதுக்கப்புறம் ஒம்பது வந்து பார்த்திங்கன்னா ஒம்பதுலேயுமே லைட்டாக ரொம்ப லைட்டாக தெரியுது, இது வரைக்கும் வந்ததுலேயே ரொம்ப லைட்டாக வந்து பார்த்திங்கன்னா ஒன்பதாம் முட்டையில் ரெண்டே ரெண்டு நரம்பு மட்டுமோ என்னமோதே தெரியுது ஓகேவா, இந்த கடைசியில் தெரியுது. மேபி அது உங்களுக்கு கேமராவில் தெரியாதுன்னு நினைக்கிறேன், லைட்டாக தெரியுது ரொம்ப லைட்டாக தெரியுது பார்ப்போம். பார்த்தீங்கன்னா 21 முட்டை இருக்குது, 21 முட்டையில் 8 முட்டையில் பார்த்தீங்கன்னா ஒன்றுமே கிடையாது, 8 முட்டையில் ஒன்றும் இல்லைனா மீதி எவ்வளோ, 86 9 கணக்கு போடுங்க, 90 என்ன தப்பாக போடுறீங்க, 97 மீதி எவ்வளோ, 21 - 8 எவ்வளோடா 13 13 முட்டை தான் பார்த்தீங்கன்னா அதில் வந்து மொத்தத்துக்கே வந்து கரு இருக்குது, மீதி 7 முட்டை வந்து பார்த்தீங்கன்னா கரு கிடையாது. அதனால் எனக்கு தெரிஞ்சு அடுத்த டைம் நம்ம இன்குபேட்டரை சூஸ் பண்ணுறது அந்தளவுக்கு கரெக்டாக இருக்காது. இதை மட்டும் வச்சுட்டு சொல்லக்கூடாது, இப்போ போய் நம்ம போயிட்டு வாத்து முட்டை வச்சுருக்கோம், அதாவது கோழியில் வந்து வாத்து முட்டை வச்சுருக்கோம், 5 முட்டை வச்சுருக்கோம், அதில் எத்தனை இருக்குது அப்படின்றதையும் நான் காமிக்கிறேன். எதுக்காக நைட் டைமில் காமிக்கிறேன் அப்படின்னா நைட் டைமில் காமிச்சாதான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது தெரியும், இதை வந்து உங்களுக்கு காமிக்க முடியும். டே டைமில் இதை காமிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும், அதனால தான் நைட் டைம் காமிக்கிறேன் சரியா. இதில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் வந்து ரெண்டு கோழிக்குமே தனித்தனியாக இட வச்சாச்சு, அதாவது இது ரெண்டுமே வந்து இதிலே போய் உட்காந்துருந்துச்சு, இதை தான் இப்போ நம்ம வந்து செக் பண்ண போகிறோம், இதுதான் வந்து இன்குபேட்டரோட சேர்ந்த மாதிரி வச்சது, அதனால இதை நம்ம செக் பண்ண போகிறோம் சரியா. ரெண்டுமே சேர்ந்து இந்த 5 முட்டையில் உட்காந்துருந்துச்சு, சரி எதுக்கு ரெண்டுமே உட்காருது, இது ஓரளவு நல்லா அடகாக்கும், அதனால் இதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த 5 முட்டையில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோழி தூக்கி போட்டு இதில் வந்து பார்த்தீங்கன்னா 9 முட்டையை நம்ம வச்சிருக்கேன், இதுவும் பார்த்தீங்கன்னா வாத்து முட்டை, இதுவும் பார்த்தீங்கன்னா வாத்து முட்டை, இந்த 9 வந்து பார்த்தீங்கன்னா இது அடகாகட்டும் அப்படின்னு சொல்லி தனித்தனியாக போட்டு வச்சாச்சு. இனிமேல் இது வந்து இதில் வந்து பார்த்தீங்கன்னா இது உட்காந்துக்கும், அதில் வந்து பார்த்தீங்கன்னா அது உட்காந்துக்கும், நம்ம செக் பண்ண போகிறது இதை தான் சரியா. அதில் வந்து எடுத்து பார்ப்போம் அப்படி லைட் அடி, இதில் வந்து பார்த்தீங்கன்னா 5 முட்டை வச்சுருப்பேன் சரியா, இது வந்து முட்டை கிடையாது அதோட இறப்பை. அப்படி லைட் அடி இதில், ஃபஸ்ட்டு முட்டையை பார்த்தீங்கன்னா வெட்டிதான்னு நினைக்கிறேன், அதில் பார்த்தோன்னே உங்களுக்கு ஓரளவு தெரியும்னு நினைக்கிறேன் தெரியுதா, ஃபஸ்ட்டு முட்டையிலே பார்த்தீங்கன்னா கரு இருக்குது, அந்த நரம்பு எல்லாமே தெரியும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் இது எல்லாத்தையுமே வச்சது எல்லாத்தையும் தனியாக வச்சிட்றேன். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாவது முட்டை, இதுலேயும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட தெரியுதா நரம்பு தெரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு, இதுலேயும் பார்த்தீங்கன்னா நரம்பு தெரியுது, அந்த அறுக்கா வாத்து குஞ்சு வத்து உள்ளே கிடக்கு, அதையும் தனியாக வச்சிட்றேன். அதுக்கப்புறம் மூணாவது முட்டை, இது கொஞ்சம் அழுக்காக இருக்குது முட்டை, அதனால் உங்களுக்கு தெரியுமா என்னன்னு தெரியலை பார்ப்போம். இதுலேயும் தெரியுது ஓகேவா, இதுலேயும் பார்த்தீங்கன்னா கருவு கரெக்டாக போடுறா, இந்த அறுக்கா இதுலேயும் பார்த்தீங்கன்னா கரு இருக்குது, மூணு முட்டையில் கரு இருக்குது, நாலாவது முட்டை இது வந்து பார்த்திங்கன்னா நாலாவது முட்டை, இதுலேயும் பார்த்திங்கன்னா கரு இருக்குது, அது இந்த கடக்கா இதுலேயும் பார்த்திங்கன்னா கரு இருக்கும், அஞ்சாவது முட்டை நான் இப்போ எடுத்த 4 முட்டையுமே பார்த்திங்கன்னா இங்கே தான் வச்சுருக்கேன், அஞ்சாவது முட்டையில் சக்ஸஸ் அஞ்சலையுமே பார்த்தீங்கன்னா குஞ்சு இருக்குது. முக்கியமான ரீசன் என்னென்னா எனக்கு தெரிஞ்சு இது ஒன்று மட்டும் காத்திருந்தா கூட எனக்கு தெரிஞ்சு கரெக்டாக காத்திருக்கும், இன்னொன்று என்னென்னா ரெண்டுமே வந்து காத்துச்சில, இதுவும் அதாவது இது போகிற டயத்தில் இதுவும் இது போகிற டயத்தில் இதுவும் காத்ததுனால எனக்கு தெரிஞ்சு அதில் வந்து ஃபெயிலியர் ஆக வாய்ப்பே இல்லைன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு மொத்த முட்டையும் கூட நான் வச்சிருந்துருக்கலாம், சரி ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ இருந்த முட்டை இப்போ மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 5 முட்டை வச்சதுக்கப்புறம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா 9 முட்டை போட்டுச்சு, அந்த 9 தூக்கி இதில் வச்சிட்டேன், இது வந்து கன்ஃபார்மாக எனக்கு தெரிஞ்சு நல்ல ரிசல்ட் கொடுக்கும், இந்த கோழியை விட இந்த கோழி வந்து பார்த்தீங்கன்னா முட்டை அடகாக்கிறதுல ஓரளவு நல்ல ரிசல்ட் இருக்கும். இந்த 5 பார்த்தீங்கன்னா சக்ஸஸ் இப்போதைக்கு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும், இன்குபேட்டரை விட கோழி வந்து பெஸ்ட்ன்ற மாதிரி தோணுது அப்படியும் நம்ம சொல்லிட முடியாது. எந்தெந்த டைமில் இன்குபேட்டர் பெஸ்ட்டாக இருக்குன்றத நான் காலையில் சொல்கிறேன். கிட்டத்தட்ட மணி வந்து பார்த்திங்கன்னா 11 மணி பக்கம் ஆச்சு, நைட்டு 11 மணி ஆயிடுச்சு, அதனால் நாங்கள் போய் தூங்க போகிறோம், மீத விஷயங்கள் எல்லாத்தையும் காலையில் பேசிக்குவோம்.
அதே மாதிரி கிண்ணிக்கோழி கத்துச்சு அப்படின்னா ஏதோ மேட்டர் இருக்குது, ஏதோ சம்பவம்ன்ற மாதிரி இருக்கும். அதாவது நாங்கள் பார்த்த வரைக்கும் புது ஆள் யாராவது உள்ளே வந்தால் கத்துது, அதுக்கப்புறம் வேறு ஏதாவது சம்பவம் நடந்தால் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா அது கத்துது. இப்போ ஏன் கத்திட்டுருக்கு தெரியுமா? இப்போ கத்துற வந்து நினைக்கிறதுல இந்த கிண்ணிக்கோழி கத்திட்டுருக்கு. ஏன் அப்படின்னா ஃபஸ்ட் டைம் இப்போதே நான் எனக்கே தெரியும் ஒரு கிண்ணிக்கோழி பார்த்தீங்கன்னா வெளியில் போயிருக்கு கேட்டுக்கு வெளியில். அது எப்படி போச்சுன்னு எனக்கு தெரியல, ஆனால் வெளியில் போகிறதுக்கு பாதையே கிடையாது, ஆனாலும் பார்த்தீங்கன்னா வெளியில் போய் நிற்கிது. அது எப்படி போச்சுன்னு எனக்கே தெரில, அதனால் அது கத்திக்கிட்டு கிடக்கு. அதனால் மோஸ்ட்லி மற்ற எது கத்துனாலும் பார்க்குறனோ இல்லையோ, கிண்ணிக்கோழி கத்துச்சுன்னா கம்பல்சரியாக வந்து பார்ப்பேன். ஏதாவது சம்பவம் இருந்தால் மட்டும்தான் அது கத்தும், சும்மா கத்தாது. எப்படி வெளியில் போச்சு இந்த இதுக்கு நேரம் போயிருக்குன்னு நினைக்கிறேன். இது ஒன்று தான் எனக்கு தெரிஞ்ச கேப்பு, மற்றபடி கேப்பே கிடையாது வெளியில் போகிறதுக்கு. ஹே போ கொடு. போ ஹே, இது ஒரு சரியான கரண்டு. இந்த கிண்ணிக்கோழியை பார்த்தாலே எனக்கு இன்டாடா அது வித்தியாசமாக நடந்துக்கிறேன். அடையும் போதும் சரி, போய் பிடிக்க போனாலும் சரி, இற போட போதும் சரிங்க, போய் வலையில் போய் முட்டிகிட்டு கிடக்கு. ஹே போங்கட்டு. ஆ போயிடுச்சு. அந்த உள்ள காமிச்சல அவங்க ரெண்டு பேரும் இவங்கதே. எனக்கு தெரிஞ்சு சீக்கிரமாக கூடு மட்டும் இவங்க ரெடி பண்ணி வச்சிட்டோன்னா எனக்கு தெரிஞ்சு டக்குன்னு பேராகி முட்டை வச்சுருவாங்க. நிறைய பேர் மஸ்தில் இருந்துடுறாங்க. அது அப்புறம் அந்த இடத்துல அந்த மேல் ஒன்று வரட்டி தெரியுது பாருங்க, இந்த மேல். அதுக்கப்புறம் நிறைய பேர் நான் பார்த்தேன் நேற்று, கருணையிலையும் சரி முஸ்கிலையும் சரி நிறைய பேர் வரட்டி இருந்துடுறாங்க. ஆனால் என்ன ஒன்றா, நம்ம கூடு எந்த அளவுக்கு சீக்கிரமாக ரெடி பண்ணி வைக்கிறோமோ அந்த அளவுக்கு வந்து பேராவாங்க. இது வந்து எதுன்னு தெரியுதா? இது வந்து நம்மளோட அஃபிஷியல் சப்ஜாஜாக். சப்ஜாஜாக்கில் வந்து இதுவுமே பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட பேராகிட்டு தான் இருக்குது. அதனால் கூண்டை மட்டும் சீக்கிரமாக முடிச்சிட்டோன்னா டக்கு டக்குனு எல்லாத்தையும் ஏற்றி விட்டலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா பொட்டைக்கு வந்து ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா ரெக்க கட்டை விட்டுவிட்டேன். ஆணுக்கு மட்டும் ரெக்க கட்டை போட்டு வச்சிருக்கேன். ஆணுக்குமே வந்து அவுத்து விட்டலாம், ஏன்னா அது வந்து ஓவரடிதான், அதனால் பிரச்சனை இருக்காது. எங்கிட்டும் போக போகிறது இல்லை, அது நார்மலாக பரவடியாக இருந்தாலுமே எங்கிட்டும் போகாது, ஏன்னா நம்ம கூடவே இருக்கும். அப்படி ஒன்றும் போயிடாது. இதில் வந்து பார்த்திங்கன்னா கோழி பெஸ்ட்டாக இல்லை இன்குபேட்டர் பெஸ்ட்டாக அப்படின்னு சொல்லி எங்களோட எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து நான் சொல்லணும் அப்படின்னா கோழி தான் பெஸ்ட்டு. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, நான் இன்குபேட்டரில் அதாவது நான் கோழிலேயே சில இது எதிர்பார்த்தேன். அதாவது கோழியில் என்ன எதிர்பார்த்தேன், ஒரு முட்டை அந்த மாதிரி வேஸ்ட் ஆகும் இல்லை எல்லா முட்டையும் கரெக்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்த்தேன். இன்குபேட்டரில் என்ன எதிர்பார்த்தேன்னா கிட்டத்தட்ட 20 முட்டையை வச்சிருக்கோம். ஒரு ரெண்டு முட்டை மூணு முட்டை வேணா கொஞ்சம் ஒரு மாதிரி போகலாம், மீதி எல்லா முட்டையும் நல்லா வந்துடும் அப்படின்ற மாதிரி நான் எதிர்பார்த்தேன். ஆனால் எனக்கு கிடச்ச ரிசல்ட் பார்த்தீங்கன்னா கோழியில் எதிர்பார்த்த மாதிரி 5 முட்டையும் பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கு, நீங்களும் பார்த்துருப்பீங்க. இன்குபேட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 7 முட்டை வந்து பார்த்தீங்கன்னா சுத்தமாக கருவே கிடையாது. அதனால் எனக்கு தெரிஞ்சு இன்குபேட்டர் இனிமேல் அந்த இன்குபேட்டர் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு இதுக்கும் நான் யூஸ் பண்ண மாட்டேன். கோழி முட்டை போட்டுச்சுன்னா கோழியில் வச்சிருவேன், வாத்து முட்டை போட்டுச்சுன்னா வாத்தில் வச்சிருவேன், புறா முட்டை போட்டுச்சுன்னா புறாவில் வச்சிருவேன். அந்த இன்குபேட்டர் எனக்கு தெரிஞ்சு இனிமேல் அதிகபட்சம் யூஸ் பண்ண மாட்டேன் அப்படின்னு நினைக்கிறேன். அப்படியும் நம்ம சொல்லிட முடியாது. இப்போதைக்கு நம்ம சின்னதாக அதாவது இப்போ நம்ம இப்போ எப்படி சொல்கிறது, மாதிரி இருக்கிறது மொத்தமே பார்த்தீங்கன்னா 3 கோழி இருக்குது, அப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் வாத்து வான்கோழி இந்த மாதிரி தான் இருக்குது. இந்த மாதிரி நம்ம சின்ன லெவலில் பண்ணும்போது கோழி வாத்து இதிலே வச்சிடலாம். நம்ம பெரிய லெவலில் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ காடெல்லாம் நிறையா போட்டு பண்ணுறோம், கோழிலாம் நிறையா போட்டு பண்ணுறோம் அப்படின்றப்ப பெரிய சைஸ் இன்குபேட்டர் ஆட்டோமேட்டிக் இன்குபேட்டர் இந்த மாதிரிலாம் வந்து நமக்கு தேவைப்படும். அப்போ போயிட்டு நம்ம வந்து கோழி தான் பெஸ்ட்டாக இருக்கும், அதனால் நான் கோழியில் தான் இப்போ இன்குபேட்டர் வைக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்ல முடியாது. அதனால் நம்ம பெரிய லெவலில் பண்ணும்போது எனக்கு தெரிஞ்சு இன்குபேட்டர் கம்பல்சரியாக நம்ம பண்ணி தான் ஆகணும். இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கோழியே போதுமானது, பட் பெரிய லெவலில் பண்ணும்போது இன்குபேட்டர் கண்டிப்பாக தேவைப்படும். ஒருவேளை நீங்கள் வீட்டில் வளர்க்குறீங்க, அப்போ நான் வந்து இன்குபேட்டரில் செட் பண்ணலாமா இல்லை கோழியிலே வச்சிடலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா 100% கோழியில் வைக்கிறதே நல்லது. ஆனால் நீங்கள் அப்படி வைக்கிற கோழி வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவு நல்லா, அதாவது குஞ்சு காப்பாற்றுற கோழியாக இருக்கணும், முட்டையை வந்து நல்லா இப்போ எப்படின்னா நாங்கள் சின்ன வயசில் நான் வளர்த்த கோழிலாம் ஒரு கோழிலாம் இருக்குது. அந்த கோழி எப்படி பார்த்தீங்கன்னா 12 முட்டை வச்சோன்னா மோஸ்ட்லி எத்தனை முட்டை போடுதோ அத்தனை முட்டையும் பொறிச்சிடும், அத்தனை குஞ்சையும் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி காப்பாற்றிடும். எப்போவாச்சும் ஒரு குஞ்சு இல்லை ரெண்டு குஞ்சு பார்த்தீங்கன்னா அந்த காக்கா அது தூக்கிட்டு போனது, அந்த பெரிய கோழி கவனிக்காத டயத்தில் அந்த காக்கா வந்து தூக்கிட்டு போனதுனே தவிர மற்றபடி எப்போவுமே பார்த்தீங்கன்னா சூப்பராக முட்டை போட்டு க்ளீனாக வந்து பார்த்தீங்கன்னா குஞ்சு காப்பாற்றிடும். அந்த மாதிரி ஒரு 2-3 கோழி நம்ம வச்சுக்கிட்டோம் அப்படினாலே எனக்கு தெரிஞ்சு பெஸ்ட் இன்குபேட்டர்லாம் பெருசாக நமக்கு தேவைப்படாது. அதனால் இப்போதைக்கு நம்ம கிட்ட இருக்கிற ரெண்டு பேத்தில் அதாவது இன்குபேட்டர் விசஸ் கோழி அப்படின்ற இந்த ரெண்டு பேத்தில் ஜெயிச்சது யாருன்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் கோழி தான். இவ்வளோதான் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ. இதே மாதிரி அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் மறுபடியும் வந்து உங்களை சந்திக்கிறேன். நன்றி.